கமாஸின் நிபந்தனையை ஏற்க இஸ்ரேலிய இணக்கம் அடிபணிந்த இஸ்ரேலிய அரசு கமாஷனுடைய நிபந்தனையை ஏற்க மறுத்து பேச்சுக்கு பெற மறுத்த இஸ்ரேலிய அரசானது தற்பொழுது ஹமாஸ் விடுத்துள்ள நிபந்தனைகளை ஏற்க தயாராகி உள்ளதாகவும் வரும் வாரம் மீளவும் எகிப்தின் ஹைரோவில் பேச்சுவார்த்தைகள் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கமாஸ் படைகளின் அரசியல் பொறுப்பாளர் இஸ்மாயில் அவர்கள் தற்பொழுது ஊடகங்களுக்கு பேட்டி வழங்குகின்ற பொழுது எமது காசா பகுதியிலிருந்து ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவம் முற்றாக விலக்கப்பட வேண்டும் நிரந்தரமான போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் பாலஸ்தீன கைதிகள் அனைவரும் இஸ்ரேசிலிருந்து திறந்து விடப்பட வேண்டும் அவ்வாறு செய்தால் மட்டுமே நாங்கள் கைதிகளை விடுவிக்க இணக்கம் தெரிவிப்போம் என அவர் இடித்து உரைத்திருக்கிறார் இவர்களது இந்த கோரிக்கையை ஏற்று ஏற்று தற்பொழுது பேச்சுவார்த்தைக்கு செல்ல இஸ்ரேல் முனைகின்றது இந்த பேச்சுவார்த்தையை பயன்படுத்தி தற்பொழுது அமெரிக்கா பல பில்லியன் கணக்கான ஆயுதங்களை அவசரமாக இஸ்ரேலுக்கு விநியோகிக்க தயாராகி வருவதாகவும் அதற்கு ஒரு பேச்சுவார்த்தை தேவைப்படுவதாகவும் அந்த காலத்தை பயன்படுத்தி மிக அழிவுகரமான நாசகார ஆயுதங்களை வழங்கிட அமெரிக்கா முயன்று வருவதாக அமெரிக்காவுடைய ஊடகங்கள் பல குற்றம் சாட்டி இருக்கின்றன மறுமுறையில் மனிதாபிமானம் மற்றும் மனித நேயம் பற்றி பேசுகின்ற அதே அமெரிக்கா அவ்வாறு பேசிக்கொண்டு பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருவரையும் அழைப்பதாக தெரிவித்து கொண்டு நாசகார பேரழிவு ஆயுதங்களை வழங்கி மீளவும் காசா மக்களின் தலைகள் மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசி கொன்று அளிக்க இடமளிப்பதாக அந்த ஊடகங்கள் கூட்டம் சுமத்தி இருக்கின்றன பல்வேறுப்பட்ட மனித உரிமை அமைப்புகள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்கக்கூடாது என நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்திருந்தன கொலன் நீதிமன்றில் கொலண்டுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது அதே போன்ற தீர்ப்பு ஏனைய நாடுகளுக்கும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த வேளையில் தற்பொழுது சமராச பேச்சுவார்த்தையை மையப்படுத்தி ஆயுதங்களை வழங்கி தனது ஆயுத வியாபாரத்தை கொடிகட்டி பணத்தை அள்ள துடிக்கிறது இந்த அமெரிக்கா என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது இலங்கைக்குள் நுழைந்த ஈரானுடைய இரண்டு போர்க்கப்பல்கள் கொதிக்கும் இஸ்ரேல் இலங்கை கொழும்பு துறைமுகத்தில் ஈரானுடைய இரண்டு போர்க்கப்பல்கள் தடுத்து நிற்கின்றன இலங்கைக்கு வருகை தந்துள்ள ஈரானின் ஐஆர்ஐஎன்எஸ் புஷார் அண்ட் ஐஆர்என்எஸ் ட்வென் என்கின்ற கப்பல்கள் தமது பாதுகாப்பு மற்றும் கடற்படை பயிற்சிகள் நோக்குடன் இங்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்திருக்கின்றது கொழும்பு துறைமுகத்தில் தடுத்துள்ள ஈரான் கப்பல் வருகை இஸ்ரேலை கொதிப்பில் உறைய வைத்துள்ளது இருநூற்றி நாற்பது கடற்படை சிப்பாய்களுடன் வருகை தந்துள்ள ஈரான் கப்பல்கள் மிக முக்கிய பாங்கினை இலங்கைக்கு ஆற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலுக்கு காசாவுக்கு இடையில் போர் உக்கிரம் பெற்று வரும் இந்த காலப்பகுதியில் இந்த இரண்டு கப்பல்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளது மிக முக்கியமான விடயமாக கருதப்படுகின்றது இலங்கையினுடைய தோழமை நாடாக ஈரான் காணப்படுவதும் இலங்கை பொருளாதாரத்தில் நலிவடைந்திருந்த காலப்பகுதியில் எண்ணெய்களை வழங்கி ஈரான் அனுசரணை வழங்கி இருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ராணுவ முகாம்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து பலாக் ஒன்று ரக ஏவுகணைகள் மூலம் காட்டும் தாக்குதல் இஸ்ரேலிய ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து போராட்ட குழுக்கள் பலாக் ஒன்றிரக ஏவுகணைகளை பயன்படுத்தி பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றன இதனால் இஸ்ரேலிய ராணுவ முகாம்கள் பல இருந்த வண்ணம் இருப்பதாகவும் ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகளில் பலத்த உடைமை சேதங்கள் மற்றும் சொத்தழிவு சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தாக்குதலை நடத்தியவர்கள் தெரிவிக்கின்றனர் பலத்தினிருந்து வருகின்ற தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதல் துல்லியமாக எதிரிகளின் கோட்டைகளுக்குள் விழுந்து ஒழித்துள்ளதாகவும் அங்கு பலத்த இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சாயிரன்கள் இருப்பதாக அந்த ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன தாக்குதலை நடத்தியவர்களும் தாங்கள் தாக்குதல் நடத்துகின்ற ஏவுகணை காட்சிகளை படம் பிடித்து வெளியீடு செய்திருக்கின்றன கடந்த எழுபத்தி இரண்டு மணித்தாங்களுக்கு மேலாக லெபனான் எல்லையோரமாக உள்ள இஸ்ரேலிய ராணுவ முகாம்கள் துடைத்து அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இரு தரப்புக்கும் இடையில் கடும் யுத்தம் இடம்பெற்றுக் கொண்டுள்ளது இங்கே குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுக்குள் தாக்குதல் நடத்த பறந்து சென்ற முப்பத்தி மூன்று விமானங்கள் சுட்டு வீழ்த்தல் ரஷ்யா பான்காப்பு படைகள் அதிரடி ஆரம்பிப்போம் ரஷ்யாவின் தலைநகர பஸ்கோவை இலக்கு வைத்து கடும் தாக்குதலை நடத்த பறந்து சென்ற யுக்ரைனுடைய முப்பத்தி மூன்று விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக ரஷ்யாவின் பான்காப்பு படைகள் அறிவித்துள்ளன கடந்த இருபத்தி நான்கு மலத்தியலத்தில் ரஷ்யாவின் பல்வேறு பட்ட பகுதிகளுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்த ஆளில்லாத வெடிகுண்டு தற்கொலை விமானங்களே சுட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் பெல்கோட் ஓரோச் ஓரஸ்க் பிரியான்ஸ் அண்ட் ஹலோ பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த பறந்து சொந்த இந்த விமானங்களே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக அவை தெரிவித்திருக்கின்றன கடந்த இரவு போலை பார்த்து உள்நுழைந்த இந்த விமானங்கள் பாரிய தாக்குதலை நடத்த முற்பட்ட பொழுதும் தமது ராடர் கருவிக்குள் அவை கண்காணிக்கப்பட்டதை அடுத்து மிக வெற்றிகரமாக சுட்டு உடுத்தப்பட்டதால் மிக பெரும் பேரழிவு தடுக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா படைகள் தெரிவித்திருக்கின்றன இந்த விமானங்கள் ஊடுருவலை அடுத்து தற்பொழுது யுக்ரைன் தலைநகர் உள்ளிட்ட பகுதிகளை இலக்கு வைத்து கட்டும் வடிகுண்டு விமான தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது குண்டுகளினால் உக்ரைன் அதிர்ந்த வண்ணம் இருக்கின்றது